வணக்கம். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். கர்மா, நம்ம என்ன செஞ்சோமோ அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி எளிமையாக வெகுஜன மக்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை, முக்கோண விதி தொடர்பியல் அப்படின்ற ஒரு புதிய தளத்தில் இந்த ஜிவி 2 இயக்குனர் தம்பி கோபிநாத் ஜிவி 1லேருந்து பயணம் செஞ்சிட்ருக்காப்புல. அந்த ஜிவி 1 முடிச்சிட்ட உடனே ஜிவி 2 எப்படி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்தது. ஒரு அறிவு சார்ந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையை, ஒரு தனி அடையாளத்தை இந்த கலை உலகத்தில் பதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த வகையில் இது ஒரு தனியான ஒரு மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ப்ரோட்டோகாலிஸ்ட் அப்படின்னா யார் வந்து ஆடியன்ஸோட பார்வையிலேருந்து அதை நகர்த்துறாங்க அப்படின்னா, தம்பி கருணாகரன். இந்த கருணாகரன் நம்ம ஃபாலோ பண்ணுற பொழுது இந்த கதை என்ன ரொம்ப தெளிவாக குழந்தைகளுக்கு புரிய மாதிரி புரிஞ்சிடும். ஸோ இந்த கதையை உடனடியாக அங்கீகரித்து தம்பி கோபிநாத் ஜிவி 2 பண்ணுவதற்கு தம்பி சுரேஷ் காமாட்சி இந்த கதையை அவருக்கே உரிய பாணியில் அந்த ஒரு புதிய தளம், புதிய கதை அதை விட்டுறக்கூடாது அப்படின்ற கண்ணோட்டத்தில் எடுத்திருக்காப்புல. இதில் நாசர் சார் அவருடைய தம்பி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ஜீன் அது அது அதில் இது தெரியுது. அது ஒரு அதே போல் அந்த கதாநாயகி என்பது கண் தெரியாமல் நடிப்பது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த பெண் வந்து இந்த இளம் வயதிலேயே அது அந்த மெச்சூர்டான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லா கதாபாத்திரங்களும் நல்லா பண்ணியிருந்தாலும் கூட தம்பி வெற்றி இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து ஒரு சட்டில்ட் ஆக்டிங், ஒரு மெச்சூர்டாக அவன் எதை பற்றியுமே கவலை இல்லை. இந்த நடிப்புன்றது கான்ஃபிடென்ஸ் சொல்லும்ல, நம்பிக்கையாக அதோ அந்த நம்பிக்கையை வந்து கரெக்டாக அழகாக அவன் எங்கே நடிக்கிறான் எங்கே நடிக்கலைன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் தம்பி கோபிநாத்தினுடைய இந்த கண்டென்ட்டை வந்து அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்கான். அங்கங்கே ஒரு சென்டிமெண்ட் டச்சஸ் இருக்குது, நம்மளுக்குமே கொஞ்சம் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அங்கே எங்கேயாவது நம்மளுக்கு தடுமாறுகிற பொழுது கொஞ்சம் ஐசோலேஷனில் கொஞ்சம் செல்லுகளில் பார்த்துட்டு நாளைக்கு காலைல செக் பாஸ் ஆகுமோ பாஸ் ஆகாதோ இந்த மாதிரி ஆயிரம் குழப்பங்களோடு பார்க்குற பொழுது நிச்சயமாக சின்ன ஒரு ஆனால் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைட் பண்ணி பார்க்குற பொழுது ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துது. ஆகா வலைத்தளத்தில் 19ஆம் தேதியிலேருந்து வருது. இந்த டீமுக்கு எனது வாழ்த்துக்கள். ஒரு ஹாரி பாட்டர் குழந்தைகளுக்காக உருவானதைப் போல் இந்த தேட்டர் ஆடியன்ஸு அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜிவி 1 ஜிவி 2 ஜிவி 3ன்ற ஒரு விஷயம் என்பது அங்கங்கே நிச்சயம் பரவலாக பேசப்படும். குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லாமல் போனால் சங்கடமாயிரும். என்ன ரீதிகாரியம் அந்த பையன், பா சின்ன பையன் அன்றைக்கி காமிச்சாங்க சுந்தரமூர்த்தி, எக்ஸலண்ட் ரீதிகாரியம் அந்த ஒரு தளத்தை அதை இது ஒரு டைரக்டரும் ஒரு கேமராமேன் சேர்ந்து காட்சி அந்த காட்சி அமைப்புகளுக்கு சில ஏரியாஸில் வந்து உங்களுக்கு வசனங்களே கிடையாது. முழுக்க முழுக்க இயக்குனரும் கேமராமேன் சேர்ந்து இவன் சுந்தரமூர்த்தியை நம்பி அந்த விஷுவலை ஒப்படைச்சிட்டாங்க. சுந்தரமூர்த்தி பின்னிட்டான். மிக பிரமாதமான ஒரு சின்ன வயதில் ஒரு வசனம் இல்லாத ஒரு காட்சிகளுக்கு உயிர் கொடுப்பது என்பது அது ஒரு இசையமைப்பாளரும் மிகப்பெரிய அற்புதமான வேலை. அந்த வேலையை தம்பி சுந்தரமூர்த்தி பண்ணியிருக்கான். இவனுக்கு எதிர்காலம் மிக பிரமாதமாக காத்திருக்கு. ஒட்டுமொத்த யூனிட்டுக்கு எனக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்கள்.